அஸ்ஸலாம் வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. கூடாத சிரமங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஒரு முதியவர் தம்முடைய இரு புதல்வர்களுக்கிடையே சாய்ந்தபடி நடந்து வருவதை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டார்கள். அதற்கு அப்புதல்வர்கள், அல்லாஹுடைய தூதரவர்களே, இவர் புனிதமான காபாவிற்கு நடைபயணம் மேற்கொள்வதாக நேர்த்தி கடன் செய்துள்ளார் என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பெரியவரே, வாகனத்தில் ஏறி செல்வீராக, தம்மைத்தாமே வேதனை செய்து கொள்ளும் நீரோ உமது நேர்த்தி கடனோ அல்லாஹ்வுக்கு தேவையில்லை என்று கூறினார்கள். இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிமில் 3376 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உக்பத் பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், என் சகோதரி காலணி அணியாமல் புனிதமான காபாவுக்கு நடைபயணம் மேற்கொள்வதாக நேர்ந்து கொண்டார். இது பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விளக்கம் கேட்குமாறு என்னை பணித்தார். நான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இது குறித்து கேள்வி எழுப்பினேன். அதற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் சிறிது தூரம் நடந்துவிட்டு வாகனத்தில் ஏறி செல்லட்டும் என்று பதில் சொன்னார்கள். இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிமில் 3377 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறினார்கள், சாத் பின் உபாதா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம் தாயார் நேர்ந்து கொண்டு விட்டு அதை நிறைவேற்றுவதற்கு முன்பே இறந்து போய்விட்ட நேர்த்தி கடன் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விளக்கம் கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் சார்பாக நீங்கள் நேர்த்தி கடனை நிறைவேற்றுங்கள் என்று கூறினார்கள். இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிமில் 3367 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புனிதமான மக்கா சென்று ஹஜ் என்ற கடமையை நிறைவேற்றுவதற்கு வசதி உள்ளவர்கள், உடல் வலிமை உள்ளவர்களுக்கு இந்த மார்க்கம் கடமை என்று வலியுறுத்துகிறது. இந்த புனிதமான ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக பொருளாதாரமும் தேவைப்படுகிறது, உடல் வலிமையும் தேவைப்படுகிறது. இந்த இரண்டில் ஒன்று இல்லையானாலும் அவருக்கு அந்த புனிதமான ஹஜ் கடமை நிறைவேற்றுவது கடமை இல்லை என்பதைத்தான் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கிறது. காரணம், இயலாத ஒருவர் அந்த கடமையை நிறைவேற்றுவதிலே எந்த விதமான அர்த்தமும் இல்லை. இந்த ரீதியிலே தான் ஒவ்வொரு கடமைகளும் சிரமங்களுக்கு அப்பாற்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை மிக தெளிவாக இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. காலிலே செருப்பு போடாமல் நடந்து வருவதாக நேர்ச்சை செய்து கொண்டு தன்னை சிரமப்படுத்தி கொள்வது, நடக்க முடியாத தன்மையில் உள்ளவர் சிரமப்பட்டு நடந்து புனிதமான காபத்துல்லாவுக்கு வருகை தருவது, இதுவெல்லாம் தன்னை வருத்தி கொண்டு ஒருவர் நிறைவேற்றக்கூடிய ஒரு செயல்பாடு இல்லை என்பதையும், இது நன்மைக்குரியது இல்லை என்பதையும், இப்படிப்பட்ட வேண்டுதல்கள் நிறைவேற்றுதல்கள் தேவையற்றவை என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறது. எல்லாம் அல்ல, அல்லாஹு தாலா அவருடைய கடமைகளை முழுமையாக நிறைவேற்றுகின்ற நல்லோர்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.